இந்திய பொருளாதாரம் வலிமையாக இருப்பதாகவும் அதிக வளர்ச்சி விகிதம் கண்ட நாடுகளில் இடம்பெற்றிருப்பதாகவும் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் ரொக்க பரிவர்த்தனைகள் குறைந்து மின்னணு பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை கருப்பு தினமாக நவம்பர் 8 அனுசரிக்க உள்ள எதிர்க்கட்சியினர் ரொக்கத்தை கையாளுவதையே விரும்புவது மக்களிடம் பகிரங்கமாக தெரியவரும் என்றும் அருண்ஜேட்லி விமர்சித்தார்.